ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கருவாடு தூக்கு செய்ய போகிறேன். அதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்குறேன், நல்லெண்ணெய். இப்போ கடுகு போடணும். கடுகு வெடித்ததும் இந்த நெத்திலி கருவாடு, அதாவது இது வந்து குட்டி குட்டி நெத்திலி, சூப்பராக இருக்கும். ஆனால் குட்டி குட்டி நெத்திலி இது, இதை எண்ணெயில் போடணும். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கணும். ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு நல்லா வதங்கிடுச்சு, இதை எடுத்து நான் பிளேட்டுக்கு மாற்றுறேன். கருவாடு பொரிச்சவன் அந்த கிடாயிலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இந்த பூண்டு பூண்டை போட்டுட்டு வெங்காயம் கருவேப்பிலை இதையும் போட்டு அதிலே வதக்கணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு உப்பு போட போகிறேன். இந்த கருவாட்டிலெல்லாம் ரொம்ப உப்பு இருக்காது, அதனால் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுட்டு தக்காளியும் நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம்தான் கருவாடு போடணும். தக்காளி நல்லா வதங்கட்டும். மூடி வச்சிடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு வெங்காயமும் தக்காளியும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் தக்காளி வெந்து. நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு, மிளகாத்தூள் சில்லி பவுடர் அரை ஸ்பூன், நல்லா இதையும் இதில் கொஞ்சம் வதக்கணும் ஒரு நிமிஷம். நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி விடணும், ஒரு அரை கிளாஸ் விடுங்க. அரை கிளாஸ் தண்ணி விட்டால் போதும், அதுலேயே அது நல்லா வெந்துடும். இன்னும் அதுக்கப்புறம் கருவாடு போடலாம். மூடி வச்சோங்க. தண்ணியும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அந்த கருவாடை போடுறேன். போட்டுட்டு இதையும் வதக்கணும். அதோட இந்த மசாலா இந்த கருவாடு எல்லாம் ஒன்றா கலந்து வரணும். நல்ல வதக்கி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஸ்லோ பண்ணிடலாம் ஸ்டவ்வை. பாருங்க இந்த மாதிரி எல்லாம் கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ஸ்டவ்வில். மெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு.
பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசம் சாதத்தோடு சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதை போட்டு அப்படியே சாப்பாடுலேயும் பரட்டி சாப்பிட்லாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்.